அந்த அர்ஜுனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? அவன் வெளியே வர போறானா? எப்படிப்பா? தெரியலடா, அந்த லாயரை கிட்ட என்னென்னமோ காரணம் சொல்றாரு. எப்படிப்பா தப்பு பண்ண கிரிமினல்ஸ் மட்டும் ஈஸியா வெளியே விட்டுறாங்க? அண்ணே, லாஸ்ட் டைம் ரெண்டு தடவை உங்க பெயில் கேட்டப்போ இவர் எப்படியாச்சும் ஆர்கி பண்ணி கிடைக்காம பண்ணிட்டாரு. ஆனா இந்த தடவை ஒண்ணுமே பண்ணல, ஏன்னே தெரியல. அதான் வக்கீலே சொன்னார்லடா, ரொம்ப நாளைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியும்னு சொன்னார்ல. அதுக்காக குறைஞ்சது ஒரு 3-4 மாசமா தான் திருட்டு பசங்களை உள்ள கழித்தங்க வச்சிருக்கணும்பா. இப்போதைக்கு பெயில் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, அந்த ஃபைனல் தீர்ப்பு வரும்ல அப்போ கண்டிப்பா உள்ள போவோம். அண்ணா, பெயில் அவனுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியலையேண்ணே. எப்படி நடந்துருக்கோம்னா தெரியலண்ணே, வேற யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? வேற யாரோண்ணா? ஒருவேளை நம்ம லாயர் நமக்கு தெரியாம ஏதாவது. சாச்சா, அவர் ரொம்ப நல்லவர்ரா, அவர் நமக்கு தெரிஞ்சவரும் கூட. இல்லண்ணே, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு, அதை பாப்போம். வணக்கம் தமிழ் மாம்ஸ். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. வெளியே வந்துட்டேன் பார்த்தீங்கள, ஆயுசுக்கும் உள்ளே இருப்பேன், சொத்து கம்பெனி எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் தானே நினச்சிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது. உங்கள் தங்கச்சி, ஆ இல்லை 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 இல்லை, என்னோடய ஒய்ஃபு என்னை எப்படி போராடி வெளியே கொண்டு வந்தால் பார்த்தீங்கள, உங்களால் சீல் வச்ச ஃபேக்ட்ரியை நான் திறந்துட்டேன். இனிமே உங்கள் பிளான் எல்லாத்தையும் நான் உடைப்பேன். என்னவோ பெரிய சுதந்திர போராட்டத்தையாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பெருமையாக பேசுகிறேன். டேய், நீங்க ரெண்டு பேரும் திருட்டு பசங்கடா. எங்க பொருளை திருடி விக்கலாம்னு பாத்திருக்கீங்க, அதுக்கு தான் உங்களை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இத போய் ஏதோ பெருமையா வந்தீங்க பேசிட்டு இருக்க. ஏ தம்பி, பெரிய மனுஷங்கன்னா அப்பப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வருது சகஜமான விஷயம்.